ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வேர்டில் தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கூகுள் இதுக்கு வந்து உங்கள்கிட்ட நெட்ஒர்க் கனெக்ஷன் மட்டுமே இருந்தால் போதும். கூகுளில் போய்ட்டு தமிழ் டைப்பிங் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துடுங்க. கொடுத்துட்டிங்கனாக்கி அதில் வந்து ஆன்லைன் கூகுள் உள்ளீட்டு கருவின்னு வரும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி வரும். இதில் போய்ட்டு நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து அடுத்து நண்பர்கள் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். அது அதே மாதிரி கீழே ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. இல்லை, கரெக்டாக உங்களுக்கு என்ன வேர்டு வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் தமிழ் டைப்பிங் பண்ணிவிடலாம். வேறையும் சில வழிகள் இருக்குது, அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தமிழ் டைப்பிங்காண்டி நம்ம கடைகளில் போய்ட்டு காசு வீணாக செலவு பண்ணுறோம். கம்ப்யூட்டர் சென்டர்லலாம் போய் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்மளே வீட்டில் இருந்து நெட்டு மட்டும் இருந்தாலே போதும். வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த மாதிரி தமிழ் டைப்பிங் பண்ணிக்கிடலாம். நிறைய அந்த தமிழ் லிட்ரேச்சர் எடுத்திருக்கவங்க வந்து டைப்பிங் தெரியாததுனால வெளியில் கொண்டு கொடுத்து இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. இந்த நம்ம இந்த மாதிரி ஈஸியாக நம்மளே கூட பண்ணிக்கலாம். வெளியில் எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்ன வேர்டில் டைப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்னென்ன டைப் பண்ணி வேணும் அப்படி தமிழ் டைப்பிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடணும். ஃபஸ்ட்டு அந்த என்னென்ன இதில் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் சி கொடுத்து காப்பி பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்து நீங்கள் வந்து வேர்டில் பேஸ்ட் பண்ணிக்கிடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.